国王に俺はなれ。モンキー D ルフィよろしく。ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தீனா. நான் உதினா. இன்னைக்கு வீடியோவில் ஒன் பீஸ் சாப்டர் 1112 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சாப்டருடைய பிரேக் டவுன் தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த சாப்டர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சாப்டருடைய கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா, கினிமான் அண்ட் யமாட்டோ இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இதில் கினிமான் யமாட்டோவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சாப்டருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஸ்பெக்ட். இப்போ இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு மெரைன் மெம்பர் மார்க் 3 பசிபிஸ்டாஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஃபயர் பண்ணாதீங்க. அதே மாதிரி டெம்பரரான ஸ்ட்ரா ஹேட் கிரீவர் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதுவும் இல்லாம அந்த மெரைன் மெம்பர் வந்து முக்கியமா ஜுவல்லரி பாணிய இந்த இடத்த விட்டு தப்பிக்க விடாதீங்க. அப்படி ஜுவல்லரி பாணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சா கண்டிப்பா ஒரு டிசாஸ்டரை பாணி ஏற்படுத்துவா. சோ அவளை தப்பிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நஸ்ஜிரோ என்ன சொல்வாருன்னா, பாணி ஒரு 12 வயசு பொண்ணுதான் அப்படின்னு சொல்வாரு. அதுவும் இல்லாம நஸ்ஜிரோ தான் அந்த இடத்துல இருந்த எல்லா பசிபிஸ்டாஸையும் டெஸ்ட்ராய் பண்ணது. அண்ட் இப்போ மறுபடியும் நஸ்ஜிரோ என்ன சொல்றாருன்னா, நீ தான் பாணிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷான பவர் கொடுத்துருக்க வேகா பங்க் அவங்களோட ஷிப்புக்கு போயிட்டு இருப்பாங்க. பிராங்கி ஒரு அட்மிரல் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இப்போ பாணி இன்னொரு ஒரு அட்மிரல் அவங்களுடைய டிவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அந்த அட்மிரல் சின்ன பையனா மாத்திருப்பாங்க. அண்ட் இப்போ வெகா பங்க் அண்ட் ஷக்கா குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன் காமிக்கிறாங்க. இதுல ஷக்கா வந்து அந்த பித்தாகரஸ் ரோபோட் கிட்ட, நீ அந்த வெகா காஃபியை குடிக்க போலியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பித்தாகரஸ் ரோபோட், என்ன டீஸ் பண்ணாத ஷக்கா, அது ரொம்ப ஹாட்டா இருக்கு. உனக்கே தெரியும் என்னுடைய டங் வந்து கேட் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது, அதனால என்ன டீஸ் பண்ணாத ஷக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த லேபோ ஸ்டேட்டம்ல மார்ஸும் யாருக்கும் பேசிட்டு இருப்பாங்க. இதுல மார்ஸ் வந்து இன்னும் இந்த மெசேஜ் டெலிகாஸ்ட் ஆக 4 மினிட்ஸ் தான் இருக்கு, சோ இத ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படினு சொல்வாரு. அதுக்கு யார்க் வந்து டெஃபினட்டா இந்த ரூம்ல தான் அந்த மெசேஜ் டெலிகாஸ்ட் ஆக போகுது, அண்ட் இந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மார்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருப்பான். இத பார்த்துட்டு யார்க் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு மார்ஸ் வந்து எதுக்கு இன்னும் டைம் இல்லையே அப்படினு கேட்பாரு. அதுக்கு யார்க் வந்து, நான் ஸ்டெல்லாவா இருந்தனா கண்டிப்பா அந்த ஸ்னேயில ஒரு நல்ல இடத்துல தான் அதை ஹைட் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மார்ஸ் வந்து, அப்பனா நான் இந்த இடத்த ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு யார்க் வந்து, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கும், ஏன்னா இந்த பில்டிங் உடைய செகண்ட் ஃபுளோர்ல வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய மிஷின்ஸ் இருக்கு, அங்க நிறைய வெப்பன்ஸும் இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இந்த எக்கேட் ஐலாண்ட் உடைய ஃபுல் பவர் ஸ்டேஷனே அங்கதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம தேர்ட் ஃபுளோர்ல நிறைய ஹை பிரஷர் கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கு, அது மட்டும் வெடிச்சதுன்னா இந்த பங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும், அதனால எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மார்ஸ் வந்து, அப்படினா ஒரு சொல்யூஷனை திங்க் பண்ணு, உங்களோட சேட்டலைட்ஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது, கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு யார்க் வந்து, நீ சொல்றது கரெக்ட் தான், அதே மாதிரி இது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பனோடய சொல்லுவாங்க. இப்போ மார்ஸ் வந்து இது என்னன்னு யோசிப்பாரு. அண்ட் மார்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் சென்ஸ் பண்ணுவாரு, பட் அதை பத்தி அவர் கண்டுக்க மாட்டாரு. அண்ட் இப்போ மறுபடியும் மார்ஸ் வந்து யார்க் கிட்ட, நீ சொல்றதை பார்த்தா அந்த ஸ்னேல் அவன் அங்கதான் ஹைட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு யார்க் வந்து, அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல் இப்ப ரீசெண்டா தான் டெவலப் பண்ணி முடிச்சாங்க, அதோட ஷேப் பார்க்க ட்ரையாங்குலர் ஷேல் மாதிரி இருக்கும்னு நம்ம யார் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு மார்ஸ் வந்து, இந்த என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இப்ப காக்குவும் ஸ்டசியும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மார்ஸ் வந்து ஒரு சின்ன வாய்ஸ் சென்ஸ் பண்ண முடிஞ்சுதான் சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காக்கு அண்ட் ஸ்டசி இவங்க ரெண்டு பேரோடது தான். சோ இவங்க ரெண்டு பேரும் மார்ஸோடைய அந்த ஃபார்ம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சோ ஸ்டசி வந்து, அது எப்படியோ போயிடுச்சு, இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காக்கு வந்து, அதுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்னு சொல்வாரு. அண்ட் இப்ப காக்கு ஸ்டசி கிட்ட அந்த கிரியேச்சர் என்னது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்டசி வந்து, அந்த கிரியேச்சர் பார்க்க 5 எல்டர்ஸ்ல இருக்கிற ஒருத்தருடைய டிரான்ஸ்பார்மேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்ப காக்கு ஸ்டசி கிட்ட, நீ இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பல அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்டசி வந்து, நான் வாலண்டரியா இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யாராவது இந்த இடத்துல இந்த ஃபைனல் மிஷினை கேரி பண்ண இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபைனல் மிஷின் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபைனல் மிஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டசி வந்து அந்த லேப் ஆஃப்
சர்ஃபேஸோடைய பேரியரை லோயர் பண்ண போறாங்க. அதாவது அந்த பேரியரை கீழே இறக்க போறாங்க. அப்படி இறக்குனாதான் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸால அந்த இடத்தை விட்டு தவிக்க முடியும். ஏன்னா அந்த லேப் ஆஃப் ஃபேஸோடைய பேக் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நாமி, சாப்பர், ஊசப் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. தௌசண்ட் சன்னியும் அந்த இடத்துல தான் இப்ப இருக்கு. அண்ட் இந்த ஹெல்ப் ஸ்ட்ரெஸி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாமி என்ன சொல்வாங்கன்னா, ஸ்ட்ரெஸியை விட்டுட்டு நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்வாங்க. இதை பத்தி எடிசன் அண்ட் நாமி அண்ட் ராபின் இவங்க எல்லாருமே இதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்ப நாமி இந்த சான்ஸை நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல, நம்ம எல்லாரும் இங்க இருந்து அலைவா போகிறது தான் நம்மளுடைய பிளானா இருக்கு. அதுவும் இல்லாம வெகா ஃபோர்ஸ் 1 யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு பறந்தோம்னா கண்டிப்பா தௌசண்ட் சன்னி கிராஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்வாங்க. சோ இந்த டைம்ல நம்ம ஊசப் கூப்டி பர்ஸ்ட லோட் பண்றது பினிஷ் பண்ணிடுவாரு. அண்ட் இப்ப எடிசன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த லேப் ஆஃபீஸ்ல இருந்து கீழே குதிச்சு ப்ரொஜெக்டட் டேமேஜ் 78% தான் அப்படின்னு சொல்லும். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தௌசண்ட் சன்னியை அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாட் ஆஃபீஸ்க்கு அவங்க கூட்டிட்டு வர பாப்பாங்க. சோ லேப் ஆஃபீஸ் மேல இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து தௌசண்ட் சன்னியோட குதிச்சாதான் அந்த ஸ்டாட் ஆஃபீஸ்க்கு கீழே அவங்களால வர முடியும். அதனாலதான் எடிசன் அந்த மாதிரி பண்ணிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம லூபி, டாரி, பிராகி இவங்க மூணு பேரும் ஜூபிட்டருக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜூபிட்டர் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய மவுத் யூஸ் பண்ணி பிரீத் பண்ணுவான். இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூபிட்டர் பிரீத் பண்ற அந்த ஸ்பீட்ல அந்த இடத்துல இருந்த லூபி, டாரி, பிராகி இவங்க மூணு பேராலையும் ஃபார்வர்டா மூவ் பண்ண முடியல. நம்ம ஜூபிட்டர் பிரீத் பண்ற அந்த ஸ்பீடுக்கு அந்த மூணு பேரும் அவனுடைய மவுத் இருக்கிற டைரக்ஷனுக்கு தான் போறாங்க. இத பார்த்துட்டு லூபி என்ன பண்ணுவானா, ஒரு பெரிய பில்டிங்கை உடைச்சு ஜூபிட்டருடைய மவுத் டைரக்ஷனுக்கு தூக்கி போடுவான். அந்த பில்டிங்கும் ஜூபிட்டர் மவுத் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஃபிட் ஆகிடும். இது பண்ண உடனே நம்ம லூபியுடைய ஃபுல் எனர்ஜியும் ட்ரைன் அவுட் ஆகிடுது. இத பார்த்துட்டு டாரி அண்ட் பிராகி இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லூபி, என்னோட பவரை இப்ப நான் இழந்துட்டேன் அண்ட் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்வான். அண்ட் இப்போ பிராகி வந்து உனக்கு ஃபுட் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்டுட்டு அவர்கிட்ட இருந்த ஹக்கரல் ஃபுட்டை லூபி கிட்ட கொடுப்பாரு. நம்ம பிராகி இந்த ஃபுட்டை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபுட் வந்து எங்களுடைய எமர்ஜென்சி ஃபுட், இதோட ஸ்மெல் தான் நல்லா இருக்காது ஆனா இதோட டேஸ்ட் வந்து அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. இதை சாப்பிட்ட உடனே நம்ம லூபியுடைய பழைய ஃபார்முக்கு நம்ம லூபி மாறிடுவான். கியர் 5க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்க மாட்டான், அவனோட நார்மல் ஃபார்முக்கு தான் மாறியிருப்பான். அண்ட் இப்போ லூபி அவனுடைய நார்மல் ஃபார்முக்கு மாறின உடனே வார்குறி அந்த இடத்துல அப்பியர் ஆகியிருப்பான். ஸோ நம்ம லூபி என்ன பண்ணுவானா, அவனுடைய ரெட் ராக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். பட் அந்த அட்டாக் வந்து வார்குறிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்பட்டிருக்காது. இப்போ லேப் ஆஃப் ஃபேஸ் உடைய பேக் என்ட்ரன்ஸ்ல நம்ம ஊசப், நாமி, சாப்பர் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த டைம்ல சாட்டனுடைய டென்டகிள்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சாட்டன் தௌசண்ட் சன் கிட்ட இருக்கிற எல்லா பைரட்ஸையும் அட்டாக் பண்ண போறாரு. இப்போ அதை அடுத்த சாப்டர்ல தான் நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்ல நம்ம பானி, பிராங்கி, சாஞ்சி, அட்லாஸ் அண்ட் கூமா இவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நஸ்ஜிர் அப்பியர் ஆகியிருப்பான். இப்போ லேப் ஆஃபீஸ்ல இருக்கிற பங்க் ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறாங்க. இதுல யாரோ ஒருத்தர் ஸ்டெல்லா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டெல்லாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ மார்ஸ் வந்து அந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ற அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் நேல கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த வாட்டி உனக்கு லக்கே இல்ல வெகா பங்க் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவருக்கு பின்னாடி பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அவர் பின்னாடி யாரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மார்ஸ் வந்து அந்த சிரிப்பை கேட்ட உடனே ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. சோ இதோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். Until then, stay tuned.